வணக்கம். எஸ்டேட்டா மேட்டர் கொண்டு தமிழ் வலைதளங்களுக்கு கூகுள் ஆட்சென்ஸ் தர போகிறாங்க. கூகுள் ஆட்சென்ஸ் அப்படின்னா தெரியாதவங்க இருக்க முடியாது, இருந்தாலும் சொல்கிறேன். அதாவது கூகுள் நிறுவனம் விளம்பரதாரர்கள் தனக்கு தரக்கூடிய விளம்பரங்களை போடணும்னா கண்டென்ட் வேணும். அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் யாருன்னா பிளாகர்ஸ். அதே போல் இந்த யூடியூப் யூடியூப்பில் வீடியோ போடக்கூடிய வீடியோ பிளாகர்ஸ் இவங்க தான் வந்து கண்டென்ட் தராங்க. இந்த வலைதளங்கள் என்பது இங்கிலீஷில் இருக்கணும், அப்போ தான் வந்து அப்போ ஆக்சன்ஸ் வரும். நீங்கள் வந்து முட்டி மோதி அந்த ஆட்சன்ஸ் அதுக்கு அப்ளை பண்ணி மூணு நாள் பொறுத்து பதில் வரும், அதுக்கு வெயிட் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து அன்சப்போர்ட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து அந்த நிலை மாறி இப்போ வந்து தமிழில் இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும். வெப்சைட்ஸ் பிளாக் கிடையாது, வெப்சைட்னா டொமைன் வந்து டைரெக்டாக இருக்கும். அது என்னுடைய வெப்சைட் வந்து anubhavajyothiram.com. இது பிளாக் வந்து அப்படி வராது. பிளாக் வந்து கேர் ஆஃப் அட்ரஸ் மாதிரி, அதாவது kavithai07.blogspot.in அப்படி வரும். அதே போல் anubhavajyothira.wordpress.com இப்படி தான் வரும். இது ஒரு நல்ல ஒரு மாற்றம். இது ஆரம்பத்தில் வந்து கூகுளில் வந்து இந்த பிளாகுக்கெல்லாம் கூட கொடுத்துட்ருந்தாங்க. நம்ம ஆளுங்களுக்கு வந்து அறிவு கொஞ்சம் அதிகம், அதனால் வந்து வெவ்வேறு ஐடியில் போய் அந்த ஆட்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணுறது இப்படி நிறைய மால் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணாங்க. அவன் ரெண்டு போய் பிளாக்ஸ்க்கு விளம்பரம் கொடுக்குறதே நிறுத்திட்டான். இப்போ ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இந்த வலைதளங்கள் வலைப்பூக்கள் வேறு. வலைப்பூக்கள்னால் வந்து நானே வந்து 2000 ஆரம்பித்து 2007 வரைக்கும் தான் வந்து ஆக்டிவாக மெயின்டைன் பண்ணேன் அந்த பிளாகை. அதுக்கப்புறம் வெப்சைட்டுக்கு வந்துட்டோம். இந்த தமிழ் வலைதளங்கள் ஒரு பக்கம் இந்த அக்ரிகேட்டர்ஸ் எத்தனை காணாமல் போயிடுச்சு, நிறைய இருந்தது. வந்து இந்த தமிழ் மனம் தான் ஒன்று இருக்காப்புல இருக்குது. உங்களுக்கு பரிச்சயமானது ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு காலத்தில் வந்து அந்த அக்ரிகேட்டர்ஸுடைய வெப்சைட்டுக்கு போய் நம்ம போஸ்ட்டை வந்து பிங் பண்ணணும், அப்போ தான் போனி ஆகும். இப்போல்லாம் அப்படி கிடையாது, நமக்கு வந்து நேரடியாக கூகுள் மூலமாகவே ரீடர்ஸ் வந்துடுறாங்க. அதனால் அதை விட்டு போட்டோம். இப்போ வந்து என்னுடைய anubhavajyothiram.com இந்த கூகுள் ஆக்சஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கேன். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.